கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திக்கிறதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். காலை வேளையிலே வேதத்திலிருந்து பிலிவேர்ஸ் என்ற வார்த்தையை பற்றி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. நான் ஏன் வசனத்தை அதிகமாக எடுத்து வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இது ஒரு ஷார்ட் மெசேஜ் ஆனதுனால தான் வசனத்தை ஒன்றொன்றாக எடுத்து உங்களுக்கு சொல்லவோ எடுக்கவோ இதுவில்லை. குறிப்பு மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் வசனத்தை கண்டுபிடித்து தேறினவர்கள் நீங்கள். அதனால் வசனத்தை நீங்களே அது ஸ்தோத்திர அதுக்கேற்றதான காரியங்களை செயல்படுத்துங்கள். நான் ஒரு குறுகிய மெசேஜ் ஸ்தோத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறபடினால நேரம் குறைவாக இருக்கிறதுனால வசனங்கள் அதிகமாக சொல்லுகிறதில்லை. இந்த நாளிலே பிலிவர்ஸ் என்ற வார்த்தை வைத்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். பிலிவர்ஸ், விசுவாசிகள் யார் என்பதை பற்றி நான் உங்களோடு கூட பேசுகிறேன். விசுவாசிகள் யார் என்றால், தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய ஆலயத்தில் பந்தி விருந்தில் கலந்து கொண்டு தேவனுடைய ஸ்தோத்திரம் மரங்களையும் கனிகளையும் பெற்றுக்கொண்டு அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் விசுவாசிகள். அவர்கள் ஸ்தோத்திரம் எப்போ பார்த்தாலும் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிப்பார்கள், நேசிப்பார்கள், ஆலயத்தை விரும்புவார்கள். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஆண்டவரும் இந்த பிலிவர்ஸையும் பிரிக்கவே முடியாது. அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே இருக்கிறது. அதனால் இந்த நாட்களில் இந்த பிலிவர்ஸ் என்ற வார்த்தையினுடைய 9 விதமான லெட்டர்ஸ் இருக்கிறது, அல்பாபெட் இருக்கிறது. அந்த 9 காரியத்தை பற்றி இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிலிவர்ஸ் என்ற வார்த்தையினுடைய முதல் அல்பாபெட்டில் இருக்கிறது பி என்ற வார்த்தை வருது. பி என்று சொன்னால் பிலாங்ஸ் டு காட். பிலாங்ஸ் டு காட்னா விசுவாசிகள் எப்போதும் அறிஞ்சு கொண்டாங்க, கர்த்தருக்கு சொந்தம், தேவனுக்கு சொந்தம் என்ற ஒரு உணர்வு ஒரு தேவ பிள்ளைக்கு வந்தால் அவன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துருவான். நானும் எனக்குள்ளதும் என்னுடையதும் கர்த்தருக்கு சொந்தம். நான் கர்த்தருக்கு சொந்தம் என்ற ஒரு உணர்வு ஒரு தேவ பிள்ளை அறிந்து புரிந்து செயல்படுவோமானால் நிச்சயமாகவே அந்த விசுவாசி ஒரு மேன்மையான லெவல்ல போயிடுவாங்க. பிலாங்ஸ் டு காட். நான் இந்த பூமிக்கு சொந்தம் அல்ல, நான் கர்த்தருக்கு சொந்தமானவன். ஆண்டவருக்கு நான் அடிமையாயிருக்கிறேன், ஆண்டவருக்கு நான் சொந்தமாயிருக்கிறேன். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் அறிந்து கொள்ளணும், கொஞ்ச நாள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறது போல இந்த கூடாரமாக இருக்கிறத இந்த வீடு முடிந்து விட்டு நம்ம கடந்து போவோம். நித்தியமான ஒரு வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். கொஞ்ச நாட்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த பூமியில் நம்ம இருப்போம். ஆனபடினாலே தேவனுடைய சமூகத்தில் நம்ம கர்த்தருக்கு சொந்தம் என்ற ஒரு வார்த்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் பிலிவேர்ஸினுடைய முதல் வார்த்தை, விசுவாசியினுடைய முதல் அல்பாபெட் இருக்கிறது. ரெண்டாவது இ என்ற வார்த்தை வருகிறது. இ என்று சொன்னால் என்டையர்லி டெடிக்கேஷன். என்டையர் டெடிக்கேஷன் சொன்னால் பூரணமாக ஒப்பு கொடுத்தவங்க, உள்ளங்கால் முதல் உச்சம் தலைவரை அவங்க கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தவங்க தான் பிலிவேர்ஸ். அவர்களை கொண்டு தான் கர்த்தர் சபையை கட்டுவார், சபையில் உள்ள வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அவர்களை கொண்டு தான் கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்ய முடியும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், விசுவாசிகளாயிருக்கிற நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம வரும்போது நம்ம கர்த்தர் விரும்புகிறதான ஒரு 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 பூரண ஒப்பு கொடுத்ததலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவ சமூகத்தில் நம்முடைய சிந்தனை, எண்ணங்கள், யோசனைகள், பேச்சுகள், செயல்கள், நடைகள், உடைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும். ஒரு டெடிக்கேட் பண்ணிடணும், நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், இது செய்யக்கூடாது, இது செய்யும், இது நான் கர்த்தருக்காக செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருந்தால் அதுதான் ஒரு டெடிக்கேட்டட் லைஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை, ஒப்பு கொடுக்குற ஒரு வாழ்க்கை. இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களை 2வது பாதையில் நடத்துவாராக. என்டையர் டெடிக்கேஷன். 3வது லைஃப் இஸ் ஷார்ட். எல் என்ற வார்த்தை வருகிறது. எல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் லைஃப் இஸ் ஷார்ட். நம்முடைய வாழ்க்கை, இந்த பூமியினுடைய வாழ்க்கை நிலையானது அல்ல, வாழ்க்கை குறுகினது என்று சொல்லப்பட்டிருக்கு. தாவீது சொல்லும்போது சொல்கிறார், எனக்கும் மரணத்துக்கு 4 விரல் இடைவெளி இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய மரணம் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறது என்பதை விசுவாசிக்கணும். நான் மறித்தாலும் கர்த்தரோடு கூட இருப்பேன் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறதுனால தான் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் ஒரு ஆறுதல் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், ஒரு ஸ்தோத்திரம் நிரந்தரமாக இந்த பூமியில் யாரும் இருக்க போகிறது கிடையாது. உலகத்திலேயே ஸ்தோத்திர வேதத்தை நம்ம படிக்கும்போது மெது செலவு என்று சொல்கிறவன் 9069 வருஷம் வரைக்கும் உயிரோடு கூட இருந்தார். இந்த 969 வருஷம் என்று ஆண்டவருடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நாள் கூட கிடையாது. ஏனென்று சொன்னால் பேதுருவில் ஆண்டவர் சொல்கிற பேதுரு வெளிப்பாடு சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தருடைய ஒரு நாள் 1000 நாளை பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஒரு நாள்
ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பார்வையில் 1000 நாட்கள் 1000 வருஷங்கள் ஒரு நாள் கழிந்தது போலவே இருக்கிறது. அப்போது 1000 வருஷம் தான் கர்த்தருடைய பார்வையில் ஒரு நாள். அதனால் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டருடைய பார்வையில் ஆதாம் பாவம் செய்த பிறகு ஒரு நாள் கூட அவர் வாசமானாங்க. அதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவர்களை ஸ்தோத்திரம் அந்த ஒரு நாள் முன்னாடியே கர்த்தர் அவங்களை பூமியை விட்டு எடுத்து போனாங்க. அப்போ தேவனுடைய ஷார்ட் லைஃப் இஸ் வெரி ஷார்ட். தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஜீவியம் ரொம்ப குறைவான நேரம். அதனால தான் உற்சாகமாக கர்த்தரை துதிக்கணும், செய்யணும், கர்த்தருக்காக உழைக்கணும், ஆண்டவருக்காக ஓடணும் இப்படின்னு ஒரு எண்ணத்தோடு கூட தான் ஒரு தேவ பிள்ளை இருக்கணும். எப்போதும் நமக்கு ஒரு எண்ணம் வேணும், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை இன்னைக்கு செய்யணும், ஏன்னா நாளைக்கு டைம் இல்லை. எப்போதும் சோம்பேறியாக இருக்கவே கூடாது, உற்சாகமாக இருக்கணும். தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய காரியத்தில் ரொம்ப உற்சாகமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் என்னுடைய நேரம் குறைவாக இருக்கிறது, என்னுடைய வயசு ஸ்தோத்திரம் எவ்வளோ நாள் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறேன்னு சொல்ல முடியாது. அதனபடினால ஸ்தோத்திரம் தேவனுடைய சமூகத்தில் நான் இருக்கிற நாட்கள் கர்த்தருக்காக ஓடி உழைச்சி கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும். அதுதான் லைஃப் இஸ் ஷார்ட். ஆயுசு நாட்கள் குறைவு என்ற எண்ணம் நமக்கு உண்டாகணும். ஐ என்ற வார்த்தை வரணும். ஐ எம் ஹோனர்ட் பை காட். ஒரு பிலீவர்ஸ் என்ற வார்த்தையில் 4வது லெட்டர்ஸ் வருது ஐ. ஐ எம் ஹோனர்ட் பை காட், கர்த்தரால் நான் கனம் பெற்றவன் என்ற ஒரு எண்ணம் வரணும். யாபேஸ் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான், அவன் சகோதரர்கள் என்னை துக்கம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, சகோதரர்களுக்குள்ளே அவன் கனம் பெற்றவனாய் மாறினான். தேவன் தான் ஒரு மனுஷனை கனப்படுத்துகிறோம், தேவன் தான் நம்மை கனப்படுத்த வேண்டி இருக்கிறது. மனுஷன் நம்ம இன்றைக்கி தூக்கி போச்சுருவோம், நாளைக்கு நீங்கள் உங்களால் ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னால், உதவி நடக்கணும்னு சொன்னால் உங்களை தூக்கி பேசிடுவான். அதே மனிதன் நாளைக்கு உங்களை கீழே தள்ளிடுவான். அதனால் கனம் என்று சொல்கிறது மனுஷனால் வருகிறது அல்ல, உண்மையான கனமும் மகிமையெல்லாம் கர்த்தர் கொடுக்குற கனம். ஒரு தேவ பிள்ளை அதை நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறோம், கர்த்தர் என்னை கனப்படுத்துகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கொள்ளுங்க, மனுஷன் உங்களை கனப்படுத்துகிறாரோ இல்லையோ கர்த்தர் என்னை கனப்படுத்திட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு சுபாவம் நமக்குள்ளே காணப்படும். அப்படி இருக்கும்போது தான் அது ஒரு ஆசீர்வாதமான அனுபவமாக காணப்பட முடியும். ஐ எம் ஹோனர்ட் பை காட், தேவனாலே நான் கனம் பெற்றவன் என்ற பிலீவர்ஸ் என்ற சிந்தனை இருக்கணும். அடுத்தது 5வதாக ஈ என்ற வார்த்தை வருகிறது, எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஒரு தேவ பிள்ளை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் எல்லா விஷயத்திலும், ஜீவியத்திலும், கொடுக்கலும், வாங்குறதிலும், எல்லா பேச்சிலும், செயல்பாடிலும், எல்லாவற்றிலும் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும்போது தான் அது ஒரு ஆசீர்வாதமான நாட்களாய் நம்ம மாற முடியும். அதனபடினால அவர் பாருங்க, அவர் எவ்வளோ நல்ல காரியங்களை செய்கிறார், எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு முன்மாதிரியாக ஒரு தேவ பிள்ளை இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் கர்த்தரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஸ்தோத்திர ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 12 சீஷர்கள் அதை பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் பாருங்கள், பவுல போஸ்டன் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் கர்த்தரை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்போது ஒரு பின்பற்றக்கூடிய அளவில் ஒரு மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை அப்போஸ்டனாக இருக்கிற பவுலுக்கு இருந்ததுனால தான் தைரியமாக சீஷர்கள் சொல்லாததை இந்த பவுல போஸ்டன் சொல்கிறாரு. அதனால் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் இருக்கணும். 6வதாக அந்த வார்த்தையினுடைய பொருள் வருகிறது, வேல்யூ ஆஃப் த சோல். வி என்ற வார்த்தையினுடைய பொருள் வேல்யூ ஆஃப் த சோல். ஆத்துமாக்கள் குறித்து ஒரு கரிசனம் நமக்கு வேணும். நான் மட்டும் ஆராதித்தோம், நான் மட்டும் ஆலயத்துக்கு வந்தோம், அவங்க பக்கத்து விட்டாருங்க இன்னும் ஆண்டவர் அறியலை, அதனால் ஸ்தோத்திரம் அவங்க எப்படியே போட்டோம் நம்ம போயிட்டோம் அப்படின்னு ஒரு செல்ஃபிஷ்னஸ் வரக்கூடாது. ஆத்தும பாரம் உள்ளவர்கள் தான் விசுவாசிகள். ஆத்தும பாரத்தோடு கூட ஒரு தேவ பிள்ளை ஆலயத்தில் வரும்போது அவங்களால சும்மா இருக்க முடியாது. அவர்கள் போய் ஆண்டவருடைய படிப்பு அறிவில்லானா கூட கண்டதும் கேட்டதும் போய் சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா. அதனால் ஏதாவது காரியங்களில் கர்த்தருக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற எல்லா ஈச் அண்ட் எவ்ரி பிலீவர்ஸ், நான் சபையில் சொல்லுவது உண்டு, ஈச் ஒன் கேட்ச் ஒன். ஒரு வருஷம் ஒரு விசுவாசி ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து சபையில் கொண்டு வரணும். அதுதான் உங்களுடைய விசுவாசி என்ற வார்த்தையினுடைய பொருள் அடங்கி இருக்கிறது. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்மாக்களை குறித்த ஒரு பாரம், ஒரு கரிசனை உங்களுக்கு உண்டாகணும். அப்படி அந்த பாரம் உண்டாகும் போது தான் அதில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. அப்போது ஆத்மாக்களை குறித்த ஒரு கரிசனையும் பாரமும் இருக்கிற ஒரு விசுவாசிகளாய் வேல்யூ ஆஃப் த சோல். அடுத்ததாக 7வது ஈ என்ற வார்த்தை வருகிறது. ஈ என்று சொன்னால் எவ்ரி திங்ஸ் இன் காட்ஸ் வில்.
என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் தேவ சித்தத்தின்படி நடக்கிறது. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறது. என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு ஒரு முடிவுக்குள்ள நீங்க வரணும். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும், நல்லது நடக்கும்போது கர்த்தர் செய்தாரு, தீமை நடக்கும்போது கர்த்தர் செய்தார் என்று இல்லாமல் எது நடந்தாலும் தேவ சித்தத்துக்கு, த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்ற உணர்வோடு கூட ஒரு தேவ பிள்ளை காணப்படுவோமானால் அவன் ஒரு பிலிவர்ஸ் என்ற வார்த்தையினுடைய கருத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பார். அதனால தேவ பிள்ளைகளே, இந்த நாளில ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் இல்லாதது ஒன்றும் நடக்க போறதில்லை, தேவ சித்தத்துக்கு மாத்திரம் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையில் அதுதான் நடைபெறும் என்ற ஒரு எண்ணம் இந்த நாளிலே உங்களுக்கு இருப்புமானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்ததாக ஆர் எட்டாவது ஸ்தோத்திரம் அல்பாபெட்டில் எட்டாவது வருகிறது, ரினியூ அவர் ஸ்ட்ரென்த். ரினியூ அவர் ஸ்ட்ரென்த்னு சொன்னால் நம்முடைய பலம் இன்னும் பெருகணும், நம்முடைய சரீரம் நாள் போக போக பலவீனம் அடையும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, நம்ம சரீரம் இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு நம்ம சரீரம் பலனற்று போயிடும். இன்னைக்கு நான் நல்லா பேசுகிறேன், நாளைக்கு நம்ம பேசாமல் முடியாமல் போயிடும். எந்த சூழ்நிலையில் இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு இருக்காது, இதெல்லாம் நிலையற்ற வாழ்க்கை. ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்முடைய பலத்தை நம்ம கூட்டணும். நமக்குள்ளே இருக்கிறதான அந்த பலன் கர்த்தர் கொடுக்குற பலன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது எனக்கு பலன். அப்போ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்குள்ள பலனை, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். நீங்கள் நான் ஒரு புது ஒவ்வொரு நாளும் ரினியூ அவர் ஸ்ட்ரென்த், நம்முடைய பலனை இன்னும் கூட்டணும். அப்படி கூட்டும்போது தான் அந்த விசுவாசிகளுடைய அர்த்தம். ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம் ஆச்சு, சோர்ந்து போகாதீங்க. பத்து வருஷம், இருபது வருஷம் ஆச்சு, ஒருபோதும் கைதட்டில் குறையாதீங்க, ஜபத்தில் குறைக்காதீங்க, பாட்டு பாடுறதுல குறைக்காதீங்க, வசனத்தை படிக்கிறதுல குறைக்காதீங்க, பரிசுத்த வாழ்க்கை வாழ்க்கிறதுல குறைக்காதீங்க. ஒன்றுக்கு விட்டு வீழ்ச்சி கிடையாது, எல்லாம் கர்த்தர் என்ன அற்புதமாக நடத்துகிறாருன்னு சொல்லி நம்ம எப்படி நம்ம துவங்குறோமோ அதே வரைக்கும் அதே லெவலில் நம்ம போய்கொண்டே இருக்கணும். கடைசியாக ஒன்பதாவது லெட்டர் எஸ் என்ற வார்த்தை, பிலிவேர்ஸினுடைய கடைசி வார்த்தை எஸ். எஸ் என்று சொன்னால் ஸ்டாண்ட் ஃபார் ஜீசஸ், கர்த்தருக்காக நிற்கணும். என்ன சூழ்நிலைகளை வரட்டும், பலரும் நம்மளை தூஷிப்பாங்க, பலரும் நம்மளை குறை சொல்லுவாங்க, பலரும் பலவிதமாக செயல்படுவாங்க, ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக நிற்கணும். உங்கள் மாமா சொல்லுவாங்க, நான் சொன்னதை செய்யலைன்னா உங்கள் வீட்டுக்கே வரமாட்டேன். நோ, நெவர் மைண்ட். இந்த பழைய சடங்காராதனை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் நான் வருவேன் கல்யாணத்துக்கு, நல்லதும் கெட்டதுக்கும். ஒரு விசுவாசியை தெரியணும்னு சொன்னால் நல்லதும் கெட்டதுக்கு தான். அவங்க அடக்காராதனையில் போய் நின்னால் எப்படிப்பட்ட விசுவாசியம் தெரிஞ்சு போயிடும். அவங்க கல்யாணத்துக்கு போய் நின்னால் எப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல்ன்றது அந்த கல்யாணத்தில் தெரிஞ்சிடும். அப்போ தேவ பிள்ளைகளை, ஒரு நல்லதும் கெட்டதுக்கும் தான் ஒரு விசுவாசி எப்படிப்பட்டவர்கள் என்பது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு போதகரை பற்றி ஜபிக்கும்போது அநேக வெளிப்பாடுகள் இருக்கிறதுனால ஒரு போதகர் சொல்லுவாங்க, இந்த விசுவாசிக்கு இந்த டைப், இந்த சுபாவம், இந்த காரியங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தேவ பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஸ்தோத்திரம் தேவனுக்காக நிற்கிறார்கள் என்பதை புறஜாதிகள் சொல்லணும். இவன் தேவனுக்காக நிற்கிறவன், கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவன், பக்தி வைராக்கியம் உள்ளவன். பினேகாசனுடைய ஒரே பக்தி வைராகி அந்த தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்களை முழுவதும் கோபத்தை கர்த்தர் திருப்பினார் பாருங்க. ஒரே மகனுடைய பக்தி வைராகி இன்றைக்கு அந்த ஸ்டாண்ட் வித் ஜீசஸ். கடைசியாக விசுவாசிகள் கர்த்தரோடு கூட நிற்கணும், மறுதளிக்க விடக்கூடாது எந்த சூழ்நிலையில். முறுமுறுக்காதீங்க, மறுதளிக்காதீங்க. கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு, புலனால வந்து என்ன நடந்தது, என்ன பண்ணிட்டாரு, இந்த வார்த்தையெல்லாம் உங்க வாயிலிருந்து விட்டு அவங்க ஆசீர்வாதத்தை நீங்களே கெடுத்துடுறீங்க. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாலும் எனக்கு நன்மையாக செய்கிறது மட்டுமல்ல, நான் கர்த்தருக்காக நிற்கிறேன். எனக்கு செய்கிறாரோ இல்லையோ, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், கடைசி நாளில் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்களில் என் சொந்த கண்ணால் அவரை பார்ப்பேன் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் முன்னேறுங்க. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Amen.